டிஐஜி தற்கொலையில் தூண்டுதல் என்ன என்பதை விசாரிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் அடிமட்டத்தில் மன அழுத்தம் உச்சகட்டமாக உள்ளது என்றார். காவல்துறையை சீரமைக்க வேண்டும் என தெரிவித்த அண்ணாமலை, தமிழகத்தில் போர்க்கால அடிப்படையில் 10,000 பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பந்தோபஸ்தில் காவல்துறையினருக்கு சிறுநீர் கழிக்க கூட வசதி இல்லை என அவர் கூறினார். டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஐயா, விஜயகுமார் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்கின்ற செய்தி நிச்சயமாக நம் அனைவருக்கும் கூட ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐயாவுடைய குடும்பத்தில் யார் இருக்காங்களோ குரூப் ஏ அரசு வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். காவல்துறையை முதல்ல சீரமைக்க வேண்டும். காவல்துறையினுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். தமிழகம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, கோரிக்கையும் கூட. இன்னைக்கு தமிழகத்தில் 10,000 காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கு. அதை நாம ஃபில் பண்ணிட்டாவே அந்த 10,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலையை செய்ய போறாங்க. இருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு அந்த பணியழுத்தம் என்பது முதல்ல குறையும். அதனால முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே டிஐஜி விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறார் அப்படின்னா, மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் இந்த வருஷம் ஒரு 5,000, அடுத்த வருஷம் 2 ஆண்டுகள்ல தமிழகத்துல மொத்தமாக காவல்துறையினுடைய காலி பணியிடங்களை மொத்தமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் பந்தோபஸ்துக்கு வர்றாங்க, ஆனா பந்தோபஸ்துல இன்னைக்கு காவல்துறை சகோதரர்கள் டாய்லெட் போறது கூட அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வண்டி இல்ல. அதெல்லாம் வேகமா கொண்டு வரணும். குடிக்கின்ற தண்ணீரை எல்லா இடத்துலயும் வைக்கணும். குறிப்பாக டிஐஜி விஜயகுமார் அவருடைய மரணம் என்பது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், தற்கொலையாக இருந்தாலும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதை ஒரு ஹைகோர்ட் சூப்பர்விஷன்ல அது நடத்தப்படுது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த தற்கொலையை முழுதாக ஆராய வேண்டும்.